வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிள் கத்திரிக்காய் டோஸ்ட் ஒன்று சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறைச்ச நேரத்தில் செஞ்சிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு கத்திரிக்காய் டோஸ்ட் ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். கத்திரிக்காயில் என்ன மேடம் நல்லது இருக்குது? ஒரு கிலோ 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு கிடைக்குது, அதில் போய் என்னத்தை சொல்லித்தர போகிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நம்ம உடம்பில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம செல்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அழிக்கக்கூடியது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்கிட்டருந்து நம்மளை இந்த கத்திரிக்காய் தான் பாதுகாக்குது. ஆன்டி ஆக்சிடெண்ட்டை உருவாக்கி கத்திரிக்காய் நம்மளை பாதுகாக்கிறது. இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் உருவாக்குறதுக்கூடிய ஒரு அமிலம் வந்து இந்த கத்திரிக்காயில் கிடைக்குது. அந்த அமிலத்தின் மூலமாக தான் ஆன்டி ஆக்சிடெண்ட் உருவாகி நம்மளுடைய செல்லை பாதுகாக்க உதவுகிறது. அதே போல் கத்திரிக்காயில் நீர்ச்சத்து இருக்கிறது, அந்த நீர்ச்சத்து நம்மளோட உடம்பை மென்மையாக்குவதற்காக உதவுகிறது. அது மாதிரி கத்திரிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி, கத்திரிக்காய் நம்ம நல்லா சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உருவாகிறது. விட்டமின் சி இந்த கத்திரிக்காயில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகணும், அவ்வளோ அற்புதமான குணங்கள்லாம் இந்த கத்திரிக்காயில் இருக்குது. ஆனால் நாம் சீப்பாக கிடைக்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கத்திரிக்காயை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கத்திரிக்காயை எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு டிஷ் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காய் இல்லை பச்சை கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய்னாலும் நம்ம சாப்பிட்லாம். எல்லாமே உடம்புக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது தான். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டலைன்னா கருத்து போயிடும் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இதை முதல்ல ஒரு இதில் இருத்துருங்க. இருத்துட்டு அதற்கு பிறகு காய வச்சு நீங்கள் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர்ற மாதிரி கொஞ்சம் போடணும். உடனே எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா முறுமுறுன்னு வர அந்த கலர் மாதிரி இருக்குது தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு ஒன்றும் கிடையாது. அதில் பச்சை வத்த பொடியும் உப்பும் போட்டுடுறோம், அவ்வளோதான். நல்லா குளிக்கி விட்டிங்கன்னா கத்திரிக்காய் டோஸ்ட் ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு வெறுமனே கூட நீங்கள் பசங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நான் வெந்தய புளி குழம்பு பண்ணி சாப்பாடு கட்டியிருக்கேன் பாருங்கள். தயிர் சாதம், வெந்தய புளி குழம்பு, இந்த கத்திரிக்காய் டோஸ்ட்டு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாட்டா பாபாய். கண்டிப்பாக இந்த கத்திரிக்காவை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப குறைச்ச நேரம் தான் ஆகும், டேஸ்ட் இருக்கும்.